Hi friends, நாங்க வீட்டு சுட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பற்றி நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அது என்னதுன்னு கெஸ் பண்ணுங்க. இதை பார்த்தாவே கை கால ஏன் நம்மளோட உடம்பே ஆடி போயிடும். இதை பார்த்தாவே நம்ம பயத்தில் 100 feet ஓடி போயிடுவோம். இந்த வேர்ல்டுலேயே இருக்கிற லிவிங் திங்ஸில் ஒரு அற்புதமான லிவிங் திங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பாய்சன் வச்சு நல்ல மருந்துலாம் தயாரிக்கிறாங்க. இப்பயே கூட அந்த லிவிங் திங்ஸ் வச்சு நல்லா ஆராய்ச்சியெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்னேக்ஸ் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்பர் 1, இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்னேக் ராட்டில் ஸ்னேக். இந்த பாம்பு கடிச்சோடனே அந்த விஷம் நம்மளோட உடம்புக்குள்ளே போய் அந்த செல்ஸ் எல்லாம் அழிச்சிடும். நம்மளோட செல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு பாடி பார்ட்ஸை சேல் இருக்க வச்சிடும். இந்த ராட்டில் ஸ்னேக்கில் ஈஸ்டர் கண்ட்ரியில் இருக்கிற ரொம்ப பாய்சனான ஸ்னேக். சும்மாவா சொன்னாங்க பாம்பை பார்த்த படைய நடங்கன்னு. நம்பர் 2, இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்னேக் டெத் ஆடர். இந்த ஸ்னேக் ஆஸ்திரேலியாவிலேயோ நியூ கினியாவன் கண்ட்ரிலேயோ இருக்கும். இதை பார்க்கறதுக்கு நம்ம ஊர் விரியன் பாம்பு மாதிரியே இருக்கும். இந்த டெத் ஆடர் ஸ்னேக் கடிச்சா 6 hours ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஸ்ட்ரோக் வரும், இல்லைன்னா 2.5 கூட செய்வாங்க. வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்ட்ரைக்கராக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பக்கத்தில் போவோமா என்ன? நம்பர் 3, இப்போ நம்ம வைப்பர் ஸ்னேக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் விரியன் பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னேக் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ்லேயே இருக்கும். ரொம்ப பாய்சனான வைப்பர் ஸ்னேக்னா அது ஸ்கேல்ட் வைப்பர் தான். இது ரொம்ப ஃபாஸ்டாக ஊர்ந்து போகக்கூடியது. இந்த வைப்பர் ஸ்னேக் கடிச்சு 1 to 14 days ஹார்ட் அட்டாக் அல்லது ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து இறந்துடுவாங்களாம். இதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 4, நெக்ஸ்ட் ஒன் வந்து பிலிப்பைன் கோப்ரா. இது நாகப்பாம்பு டைப்ஸ்லேயே பிலிப்பைன் கோப்ரா ரொம்ப ஆபத்தானது. இந்த பாம்பு கடிச்ச 30 minutes நரம்பு ஃபுல்லாக பாய்சன் ஆகி சுவாச மண்டலம் அஃபெக்ட் ஆகி கடைசிலே இறந்தே போயிடுவாங்க. லல்லப்பாம்பு லல்லப்பாம்புன்னு சொல்கிறாங்களே, லல்லப்பாம்பு நல்லாவே வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 5, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிற டைகர் ஸ்னேக். டைகர்னாவே நம்ம பயப்படுவோம், இல்லைன்னா டைகர் ஸ்னேக் வேறு. இந்த டைகர் ஸ்னேக் மோஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம். இது கடிச்சு 30 minutes இறந்துடுவாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பாய்சனாக இருக்குல்ல. நம்பர் 6, நெக்ஸ்ட் ஒன் இந்த பிளாக் மாம்பா. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்னேக்கும் ஆப்ரிக்காவில் தான் இருக்குது. இது ரொம்ப கோவக்கார ஸ்னேக்கா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவக்கார ஸ்னேக்கா மாம்பா. இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊர்ந்து போகிற கூட ஸ்னேக் தான் இந்த மாம்பா. பேசாமல் இந்த பிளாக் மாம்பாவை ஒலிம்பிக் ரேஸில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் மாம்பா கடித்த 15 minutes இறந்து போயிடுவாங்கண்ணா. அப்போ இது உண்மையிலேயே கோவக்கார ஸ்னேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 7, லெட்ஸி அபவுட்
டை பேன் ஸ்னேக். இந்த ஸ்னேக் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. இதோட பாய்சன் பிளட் கோட் பண்ணி துடி துடிச்சு சாக வைக்கும். என்ன ஒரு விலத்தனை பாருங்க. நம்பர் 8. இப்ப பார்க்க போற ஸ்னேக் பேரு பூம் ஸ்லாங். மர கிளையிலேயே அது அப்படியே அசையமா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குமா. இந்த ஸ்னேக் பார்க்கறதுக்கு கட்ட மாதிரி அப்படியே அசையமா அப்படியே மரத்து மேலே இருக்குமா. ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இந்த ஸ்னேக் பக்கத்தில் வந்தால் ஸ்னேக் அந்த பாய்சன் நேர்ற வரைக்கும் அப்படியே கடிச்சிக்கிட்டே இருக்குமா. இதுக்கு பேர் உடம்புல விஷம்னு சொல்லுவாங்களோ. நம்பர் 9. இப்போ பார்க்க போகிற ஸ்னேக் ஈஸ்டர்ன் க்ரீன் மாம்பா. இதோட நேம் வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். இது நல்லா க்ரீனாக இருக்கும். இது ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு. இதுவும் ரொம்ப பாய்சன் ஸ்னேக் தான். இது கொத்துனா நம்ம அதுக்கு தேவையான மெடிசன் நம்ம கொடுக்கலைன்னா நம்மளுக்கு இறக்குற ஆபத்து வந்துடும். ஃபீல்மேல் மாம்பா 6.7 feet வரைக்கும் வளருமா. ஆனால் மேல் மாம்பா இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மர இடத்துல போனாவே கொஞ்சம் ஜாக்கிரையராக போகணும்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 10. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கிங் கோப்ரா. இது ஏஷியாவில் இருக்கிற ஸ்னேக்கில் கிங் கோப்ரா. வேர்ல்டுலேயே ரொம்ப நீளமான பாய்சன் ஸ்னேக்கில் இது. ஆவரேஜாக 6 to 7 meters வளருமா, அதாவது 22 feet ஹைட் இருக்கும். பனை மரத்தில் பாதி இருக்குன்னு சொல்கிறது இதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்னேக் மற்ற ஸ்னேக்கே ஃபுட்டை எடுத்துக்கிறோம். இதோட பாய்சன் ஒரே கடியிலேயே ஆளை கொண்டுடுமா. உண்மையிலே இது கிங் கோப்ரா தான். நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் வீட்டு சுட்டீஸ்.